இந்த ஆராய்ச்சியில் நாம் என்ன நிரூபிக்கப் போகிறோம்? கேள்வி என்ன என்றால், கடவுள் யார்? கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இல்லையா? இதில் நாம் என்ன நிரூபிக்கப் போகிறோம் என்றால், கடவுள் இருக்கிறாரா? ஆம். கடவுள் இல்லையா? ஆம். இந்த இரண்டு கேள்விக்குமே ஆம் என்கிற பதில் வந்ததாகத்தான் நான் இந்த ஆராய்ச்சியை பார்த்திருக்கிறேன். அந்த ஆராய்ச்சி அப்படித்தான் முடிகிறது. எனக்கு தெரிந்து இந்த உலகத்திலேயே இருக்கும் ஆராய்ச்சிகளில் இந்த இரண்டு கேள்விகளுக்குமே ஆம் என்று வருகிற ஒரே ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். வேறு எந்த ஆராய்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே அது ஒன்று ஆம் என்று முடியும், இல்லை என்றால் இல்லை என்று முடியும். கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்விக்கும் ஆம் என்றும், கடவுள் இல்லையா என்ற கேள்விக்கும் ஆமாம் கடவுள் இல்லை, இந்த இரு கேள்விகளுக்குமே ஆம் என்று ஒரே நேரத்தில் ஒரே தளத்தில் ஆம் என்று ஒத்துக்கொள்ளும் மனதோடு ஆம் 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 இல்லை என்பதும் இந்த இடத்தில் உண்மையாக இருக்கிறது, ஆம் என்பதும் உண்மையாக இருக்கிறது என்று இரண்டுமே ஒரே தளத்தில் ஒரே நேரத்தில் ஆம் என்று ஒத்துக்கொள்ளப்படுகிற ஆராய்ச்சியாக இந்த ஆராய்ச்சி செல்வதாக நான் பார்த்து அதை உங்களிடம் நான் இப்பொழுது தொடர்ந்து பேசப்போகிறேன். சரி பெருமக்களை, நான் உங்களிடம் ஒரு இரண்டு சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பூட்டான் நாட்டு அரசருக்கு ஒரு 3 வயது குழந்தை பிறந்தது இளவரசன் ஸ்தானத்தில். அந்த 3 வயது குழந்தை ஒவ்வொன்றாக பேச ஆரம்பித்தது. நான் இந்தியாவில் நலந்தா அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக நான் இருந்தேன். என்னோடய பேர் வந்துட்டு வெரோச்சனா. என்னோடய பேர் வந்துட்டு வெரோச்சனா. நான் வாழ்ந்த காலம் வந்து இன்னையிலேருந்து ஆரம்பித்து 825 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் சும்மா அப்பா கிட்ட வந்துட்டு வளர ஆரம்பித்த உடனே மனநல மருத்துவர் வைத்து அந்த குழந்தையை ஆராய்ச்சி செய்யும் பொழுது பிரமித்து போனார்கள். உண்மையிலேயே நலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவில் 825 வருடங்களுக்கு முன்பு இருந்தது. அந்த யூனிவர்சிட்டியில் அதே நேரத்தில் அப்படி ஒரு ப்ரொஃபஸர் வாழ்ந்திருக்கிறார் என்றும், இதெல்லாம் சொன்ன உடனே இந்த குழந்தைய அந்த பூட்டான் நாட்டு ராஜாவும் அந்த ஆராய்ச்சியாளர்களும் அந்த நலந்தா யூனிவர்சிட்டிக்கு கூட்டிகிட்டு போய் காட்டும் பொழுது அந்த குழந்தை சரியாக, இதுதான் என்னோட ரூமு, நான் இந்த இடத்துல தான் உட்காந்து நான் பாடம் எடுப்பேன், நான் இந்த இடத்துல தான் நிற்பேன் என்று உண்மையிலேயே ப்ரொஃபஸர் வெரோச்சனா எந்தெந்த இடத்துலலாம் நின்றாரோ, எந்தெந்த இடத்துலலாம் அவருடைய ரூமாக இருந்ததோ அதையெல்லாம் அந்த குழந்தை காட்டியதாக ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. இரண்டு சம்பவம் நான் சொல்கிறேன் என்று சொன்னேன். இரண்டாவது சம்பவம், 1926 டெல்லியில் டிசம்பர் 11 சாந்தி தேவி என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த 3.5 வயதில் தன்னுடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சும்மா அந்த மாதிரி சொல்லி வளர ஆரம்பித்திருக்கிறது. என்னோட ஊர் இது கிடையாது, என்னோட ஊர் மதுராவா, டெல்லிக்கு பக்கத்தில் மதுரா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, கிருஷ்ணர் பிறந்த ஊருன்ற மாதிரி சொல்லுவாங்க. மதுரா ஆக்ரான்னு அந்த பக்கம்தான் தள்ளி இருக்குது, டெல்லியிலேருந்து ஒரு 145 கிலோமீட்டர் தள்ளி. அந்த பொண்ணு அப்படி சொல்லுது, 3 வயசு குழந்தை சாந்தி தேவி அந்த மாதிரி அவங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லுது. அவங்க சும்மா சின்ன பிள்ளை வளருது போல, கனவு கண்டுருச்சு போல அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுது. 3 வயசு குழந்தைக்கு அப்படி ஒரு வார்த்தையை கூட நாம் எல்லாம் பேசி அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. 10வதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்கிறது என்றால், என் கணவரின் பெயர் இது கேதார்நாத், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அதெல்லாம் சொல்லுது இந்த குழந்தை, 3 வயசு சாந்தி தேவி. என் குழந்தை பிறந்த 10 நாளில் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இந்த என் பேர் என்ன தெரியுமா, என் பேர் லக்னி தேவி, என் பேர் சாந்தி தேவின்னு நீங்கள் சொல்கிறீங்க, கிடையாது என் பேர் லக்னி தேவி. நோ, நீங்கள் கிடையாது, எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மா அப்பா வேற. இதெல்லாம் சொல்லி 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 பயந்து போன அந்த அம்மா அப்பா ஒவ்வொரு டாக்டரிடமாக காட்ட ஆரம்பித்து அந்த ஊர் டெல்லியில் அந்த ஊர் முழுவதும் பிரபலமாகி இந்த விஷயம் மகாத்மா காந்தி வரைக்கும் வந்து மகாத்மா காந்தி ஒரு குழுவையே அமைத்திருக்கிறார். அந்த குழு
இந்த குழந்தையை வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த குழு யார் யார் என்றால், எல் டி குப்தா என்கிற ஆராய்ச்சியாளர், என் ஆர் சர்மா என்கிற ஆராய்ச்சியாளர், டி சி மேத்யூ என்கிற ஆராய்ச்சியாளர் என மூன்று ஒரு குழுவை மகாத்மா காந்தியை ஆரம்பித்து இந்த குழு இந்த ஆராய்ச்சியை இப்படி ஒரு புத்தகமாக வெளியிடுகிறது. அண்ட் என்கொயரி இன் டு த கேஸ் ஆஃப் சாந்தி தேவி, இன்டர்நேஷனல் ஆரியன் லீக் டெல்லி என்று ஒரு ஆராய்ச்சியை இந்த குழு சமர்ப்பிக்கிறது. இந்த குழு சென்று மகாத்மா காந்தியின் கீழ் வந்த இந்த குழு சென்று சாந்தி தேவியை வைத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். சரி வா போலாம் என்று அந்த சாந்தி தேவி என்கிற குழந்தையையும் பெற்றோர்களையும் குழுவையும் கூட்டிக் கொண்டு மதுராவிற்கே, நீ இதுதானே உன் ஊர்னு சொல்ற, இதுதானே உன் புருஷன் சொல்ற, வா போலாம், இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த குழு, நான் சொன்ன இந்த மூன்று பேர் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அந்த ஊருக்குள் நுழைந்த உடனேயே இந்த குழந்தை அந்த ஊர் பாஷையை பேச ஆரம்பிச்சிருச்சான். இப்போ கோயம்புத்தூர் பாஷை, திருநெல்வேலி பாஷை, மதுரை பாஷைன்னு இருக்குல்ல, சென்னை பாஷைன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி மதுரா டெல்லி பாஷை வேற, ஹிந்தி டெல்லி ஹிந்தி வேற, மதுரா ஹிந்தி வேற, அந்த லோக்கல் லாங்குவேஜை இந்த சாந்தி தேவின்ற நாலு வயசு குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சான். அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிடுச்சான். கரெக்டாக அந்த வீட்டில் போய் பார்த்தப்போ அந்த வீட்டில் கேதார்நாத் என்பவர் மனைவியை இழந்தவராக கையிலே ஒரு குழந்தை, ஒரு வயது குழந்தையை வைத்து கொண்டு இருந்திருக்கிறார். அந்த கணவனையும் அந்த குழந்தையையும் பார்த்தவுடன் முதலில் இந்த சின்ன பொண்ணு வெக்கப்பட்டிருக்கா, ஏன்னா கணவனை பார்க்கிறோம் எங்கே அந்த ஒரு நாணம் நாலு வயசு குழந்தைக்கு வருகிறது. நிறைய என்கொயரி பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்துட்டு அந்த கேதார்நாத் என்கிற கணவன் முதலில் எல்லாம் வெளியில் போங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டிருக்கிறாரு. நம்பவே இல்லை இதெல்லாம், இதெல்லாம் ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி நானும் இந்த குழந்தையும் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே இந்த குழு, இல்லை இல்லை நானும் உங்கள் முன்னாடியே இருப்போம் சரின்னு சொல்லிட்டு இந்த கணவன் கேதார்நாத் அந்த குட்டி குழந்தை சாந்தி தேவி முன்னாடி நிறைய கேள்விகள் கேட்கிறார். என்னென்ன கேள்வி கேட்கிறார் என்றால், லக்னி தேவிக்கும் கேதார்நாத் ஆகிய இவருக்கும் நடுவில் இருந்த அந்தரங்கமான விஷயங்களை எல்லாம் கேட்கிறார். என்னென்ன கேட்கிறார் என்றால், லக்னி தேவிக்கு ஆக்சுவலாக வந்துட்டு கால் ஊனம், பத்தாததுக்கு நிறைய அந்த கால் நடக்க முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனை இருந்திருக்குது. அப்படி பிரச்சனையோடு இவர்கள் அந்யோன்யமாக இருந்த அந்த விஷயங்களை எல்லாம் இந்த கேதார்நாத் அந்த சாந்தி தேவியிடம் கேட்டபொழுது சாந்தி தேவி அதையெல்லாம் அப்படியே பதில் சொல்லியிருக்கிறார் என்பது அந்த குழுவிற்கு மிக மிக ஆச்சரியமாகி போனது. அது மட்டுமல்லாமல் சாந்தி தேவி சொல்கிறார், என்னுடைய மரணத்தருவாயில் நீ எனக்கு எத்தனையோ சத்தியங்கள் செய்து கொடுத்தா என்று ஒவ்வொரு சத்தியமாக சொல்லி அந்த சத்தியத்தை எல்லாம் இப்பொழுது நீ நிறைவேற்றாமல் இருக்கிறாய், அதெல்லாம் தூக்கி போட்டுட்ட, இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிட்ட, இப்படியெல்லாம் சொல்லி ஆச்சரியத்தில் மூழ்கடித்திருக்கிறார் இந்த சாந்தி தேவி என்ற பெண். இந்த சாந்தி தேவி என்ற பெண் 62 வயசு வரைக்கும், 1984 நினைக்கிறேன், 84 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். அந்த அம்மா கடைசி வரைக்கும் கல்யாணம் செய்து கொள்ளவே இல்லை. அந்த அம்மாவை வைத்து நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். இயான் ஸ்டீவன்சன் நான் சொன்னேன் தெரியுமா, குழந்தைகளை வைத்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுஜென்மம் என்கிறது இருக்கிறதா என்று பார்க்கிற அந்த ஆராய்ச்சியாளர் நேரே இந்தியாவுக்கு ஓடி வந்து இந்த சாந்தி தேவி என்கிற இந்த குழந்தை இப்படி சொல்கிறது என்று அந்த சாந்தி தேவியை வைத்து கொண்டும் இந்த இயான் ஸ்டீவன்சன் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இது மறுஜென்மம் இருக்கிறது என்பதை அப்பட்டமாக நிரூபிக்கும் அத்தனை ஆராய்ச்சிகள், எத்தனையோ ஆராய்ச்சிகளை நான் உங்கள் முன் காட்டிவிட்டேன். இன்னும் காட்டாத ஆராய்ச்சிகள் எத்தனையோ இருந்தாலும் மறுஜென்மம் என்கிறது இருக்கிறது, ஆன்மா என்கிறது இருக்கிறது, உடலை கடந்து இந்த ஆன்மா சென்று கொண்டே இருக்கிறது என்பது அப்பட்டமாக நிரூபிக்கப்படுகிறது.